அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பிரம்ம தேவரை பற்றியும் ஆணவத்தால் அவரது ஐந்து தலைகளில் ஒன்றை இழந்த கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நம்மில் சிலர் தகுதிக்கு மீறி ஆசைப்படுகிறோம். ஆசைப்படுவதோடு மட்டுமில்லாமல் அதை அடையவும் முயற்சி செய்கிறோம். இறுதியில் பேராசையால் பெரும் இழப்பையும் சந்திக்கிறோம். இதற்கு கடவுள்களும் விதிவிலக்கல்ல. படைப்பு கடவுளான பிரம்மதேவருக்கு திடீரென்று ஒரு விபரீத ஆசை ஏற்பட்டது. அது என்னவெனில், தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் என அனைவரும் சிவபெருமானை மட்டும் முதன்மை கடவுளாக வணங்கி வருகின்றனர். சிவபெருமானை போலவே தனக்கும் ஐந்து தலைகள் இருக்கின்றன. அழிக்கும் கடவுளான சிவபெருமானை விட படைக்கும் கடவுளான தனக்கே அதிக சக்தி இருப்பதாக நினைத்து கர்வம் கொண்டார். இதனால் அவர் யாரையும் மதிக்காமல் செயல்பட தொடங்கினார். அவருடைய படிப்பு தொழிலுக்கு துணையாக இருந்தவர்கள் எவரையும் மதிக்காமல், அவர்கள் சொல்லும் எந்த ஆலோசனைகளையும் ஏற்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டு வந்தார். இதனால் அவர் உருவாக்கிய பல படைப்புகளில் குறைபாடுகளும் வரத் தொடங்கின. அவருக்கு கீழாக பணிபுரிந்து வரும் சிலர் அவருடைய படைப்புகளில் ஏற்பட்டு வரும் குறைபாடுகளை சுட்டி காட்டினர். ஆனால் இதை ஏற்காத பிரம்மா கோபம் அடைந்து அவர்களை பணியை விட்டே நீக்கிவிட்டார். பணி இழந்தவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். சிவபெருமான் சிறிது நேரம் கண்களை மூடி தியானித்தார். அவருக்கு பிரம்மாவிடம் ஏற்பட்டிருக்கும் விபரீதமான ஆசையும் அதனால் ஏற்பட்ட கர்வமும் அதைத் தொடர்ந்து அவரது செயல்பாடுகளும் காட்சிகளாக கண் முன்னே வந்து நின்றன. பிரம்மாவின் விபரீத ஆசைக்கு தன்னை போலவே அவரிடமும் ஐந்து தலைகள் இருப்பதுதான் காரணம் என்பதை தெரிந்து கொண்டார் சிவபெருமான். அதனால் அவருடைய கர்வத்தை அடக்கி அவருக்கு உண்மையை உணர்த்திட முடிவு செய்தார் சிவபெருமான். சிவபெருமான் கைலாயத்தில் இருந்தபடியே பிரம்மா உடனே இங்கே வா என அழைத்தார். சிவபெருமான் அழைத்தது பிரம்மாவின் காதில் சென்று ஒலித்தது. ஆனால் பிரம்மாவோ அதை கண்டு கொள்ளாமல், படைப்பு கடவுளான தானே முதன்மையானவன் என்பதை இன்றே சிவபெருமானுக்கு உணர்த்திட வேண்டும் என்று நினைத்தார். எனவே அவர் தன்னுடைய படைப்பு தொழிலில் கவனம் செலுத்துவது போல் இருந்து கொண்டார். இதை கண்ட சிவபெருமான் மிகவும் கோபமடைந்தார். அங்கிருந்து புறப்பட்டு பிரம்மலோகம் வந்தடைந்தார். அப்போதும் பிரம்மா அவரை கண்டு கொள்ளாமல் தனது படைப்பு தொழிலை செய்வது போல் பாவனை காட்டினார். பிரம்மாவின் அலட்சியம் சிவபெருமானுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பிரம்மனே, எனக்கு இருப்பது போல் உனக்கும் ஐந்து தலைகள் இருப்பதால் தானே உனக்கு கர்வம் ஏற்பட்டிருக்கிறது. நான் இப்போதே உன் ஐந்தாவது தலையை துண்டிக்கிறேன் என்றபடி பிரம்மனின் ஒரு தலையை துண்டித்து தூக்கி வீசினார். பின்னர் சிவபெருமான், பிரம்மனே, நீ தற்பெருமையின் பிடிக்குள் ஆட்பட்டு விட்டாய். உன்னை என்னுடன் ஒப்பிட்டு பார்த்து நீயாக பெருமை அடைந்தது மட்டுமின்றி உன்னை முதன்மை கடவுளாக அனைவரும் வணங்கிட வேண்டும் என்கிற விபரீத ஆசையையும் வளர்த்து கொண்டாய். அதோடு மட்டுமில்லாமல் என்னையும் எதிர்க்கவும் துணிந்தாய். அதனால் தான் உன் தலைகளில் ஒன்றை இழந்தாய். உன்னிடம் இருக்கும் படைப்பாற்றல் திறன் ஒன்றை மட்டுமே நீ பெரிதாக நினைத்துக் கொண்டிருப்பதால் அது உன்னை விட்டு விலகட்டும். படைப்பாற்றல் திறனை இழந்த நீ பூலோகம் சென்று மிக சாதாரண மனிதனாக வாழ்ந்து அவதிப்படுவாய் என சாபம் கொடுத்தார். அனைத்தையும் இழந்த பிறகே பிரம்மா தன் தவறை உணர்ந்தார். அவர் சிவபெருமானிடம் தன்னை மன்னித்து தனது துண்டித்த தலையுடன் படைப்பாற்றல் திறனையும் சேர்த்து வழங்கிட வேண்டுமாறு கேட்டு நின்றார். அவருடைய பணிவான வேண்டுகோளில் கோபம் குறைந்த சிவபெருமான், பிரம்மா, உனது பணியை சிறப்பாக செய்யாமல் தேவையற்ற ஒப்பீடு செய்து உன் தலையுடன் பொறுப்பையும் இழந்து விட்டாய். இனி உனக்கு ஐந்தாவது தலை கிடைக்கப் போவதில்லை. நீ பூலோகம் சென்று சாதாரண மனிதனாக வாழ்ந்து பல துன்பங்களுக்கு ஆளாவாய். அதன் பின்னர் என் மன மகிழ வழிபாடு செய்து உன் படைப்பாற்றல் திறனை திரும்ப பெற்றுக்கொள் என்று சாப விமோசனத்தை அளித்து கைலாயம் திரும்பினார். பூலோகத்திற்கு வந்த பிரம்மதேவர் சாதாரண மனித உருவிற்கு மாற்றமடைந்தார். அவருக்கு தான் தான் படைப்பு கடவுள் என்பதை மறந்தே விட்டது. மனிதனாக இருந்த அவருக்கு பல துன்பங்கள் வந்து சேர்ந்தன. அந்த துன்பங்களிலிருந்து மீள முடியாமல் பெரிதும் அவதியுற்றார்.
இப்படியே பல ஆண்டுகள் உருண்டோடின. அப்போது பூலோக மக்கள் அனைவரும் தங்கள் துன்பம் நீங்க கோயில்களில் இறைவனை வழிபடுவதை கண்டார். இதையடுத்து பிரம்மாவும் அங்கிருந்த ஒரு சிவாலயத்தில் தன்னுடைய துன்பங்கள் நீங்க அருள் புரியும்படி வேண்டினார். அந்த தருணத்தில் அவருக்கு தான் படைப்பு கடவுள் என்பதும் சிவபெருமான் கொடுத்த சாபத்தினால் படைப்பு திறனை இழந்ததும் நினைவுக்கு வந்தது. அதன் பின்னர் அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் சிவலிங்கத்தை நிறுவி தன்னுடைய சாபம் நீங்க அருள் புரியும்படி வேண்டினார். அதன் ஒரு பகுதியாக திருப்பட்டூர் என்னும் இடத்தில் அருகருகே 12 லிங்கங்களை நிறுவி வழிபாடு செய்தார். அவருடைய வழிபாட்டில் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி அளித்தார். அவரை கண்டு வணங்கிய பிரம்மாவிடம், பிரம்மனே, உன் வழிபாட்டில் மனம் மகிழ்ந்தேன். உன் சாபத்தால் நீ இழந்த உனது படைப்பாற்றல் திறன் மீண்டும் உன்னை வந்தடையும். இனி நீ உன் படைப்பு தொழிலை மீண்டும் செய்திடலாம் என்றார். இதை கேட்டு மகிழ்ந்த பிரம்மா, இறைவா, நான் தாங்களை வழிபட்ட இந்த இடத்தில் தங்கள் அன்னையுடன் இருந்து அருள் புரிய வேண்டும். இங்கு வந்து வழிபடும் பக்தர்களது துயரங்களை நீக்கி அவர்களுக்கு நற்பலன்களை அளித்தருள வேண்டும் என்று வேண்டினார். இதை கேட்ட சிவபெருமான் சக்தியுடன் சேர்ந்து காட்சியளித்து, பிரம்மனே, உன் விருப்பப்படி இங்கு கோயில் கொள்ளும் நான் உன் பேரையும் சேர்த்து பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அம்பாள் பிரம்ம சம்பத் கௌரி என்றும் அழைக்கப்படுவோம். எங்களை வணங்கி சாப விமோசனம் பெற்ற உனக்கும் இங்கு தனி சந்நிதி ஒன்று அமையும். உன்னை வணங்குபவர்களுக்கு அவர்களுடைய விதியை மாற்றி அவர்களுக்கு நற்பலன்கள் அளிக்க அருளும் வாய்ப்பையும் உனக்கு அளிக்கிறேன் என்றார். இதனை கேட்டு மகிழ்ந்த பிரம்மன் இருவரையும் வணங்கி அவர்களிடமிருந்து விடை பெற்று பிரம்மலோகம் சென்றார். பிறகு தனது படைப்பு தொழிலை மீண்டும் கவனிக்க தொடங்கினார். இன்னைக்கு எல்லாரும் பிரம்ம தேவரை பற்றியும் அவரது ஆணவத்தால் ஒரு தலையை இழந்த கதையை பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதோடு மட்டும் இல்லாம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.